ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாதாம் அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத காட்ட போகிறேன். பாதாம் பண்ணுறதுக்கு நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணியை கொதிக்க வச்சு அதில் பாதாம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தோலியை உரித்து பண்ணணும். பாதாம் இப்போ உரித்து வச்சாச்சு. ஒரு டம்ளர் பாதாமுக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை, எவ்வளோ இதில் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவில் வந்து சர்க்கரை வந்து ப்ரொபோர்ஷன் இது பண்ணிக்கணும். 1/4 டம்ளர் கீ, 1/4 கப் கீ, பால் வந்து 1 கப், குங்குமப்பூ போட்ட பால் வந்து சும்மா 1-3 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய், இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் பாதாம் இது பண்ணுறதுக்கு, அல்வா பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த பாதாமை வந்து மிக்சியில் நொர நொரன்னு அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு 1/2 கப், 1 கப், எந்த கப்பு அளவில் நம்ம வந்து பாதாம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்குள்ள வந்து சர்க்கரை 1:1 ப்ரொபோர்ஷனில் சர்க்கரையை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாதாமை மிக்சியில் நல்லா நொர நொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ சர்க்கரையை வந்து நல்லா கம்பி பதம் வந்த உடனே பாதாமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா கம்பி பதம் வந்த உடனே காட்டுறேன். இப்போ கம்பி பதம் நல்லா தளைச்சாச்சு. கம்பி பதம் வந்துடுது எப்படிங்கிறது நான் காட்டுறேன். அடுத்தது பாதாம் ஆட் பண்ண போறேன். நல்லா நொர நொரன்னு அரைச்சி வச்சிருக்க பாதாம்ல கம்பி பதம் வந்த உடனே இந்த பாதாமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பாலில் கலந்த குங்குமப்பூவை ஆட் பண்ண போகிறேன். ஏலக்காவை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது விடாம கலரிண்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்படியே கை விடக்கூடாது, அப்படியே கலரிண்டே இருக்கணும். இப்ப நெய் அதுல விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வரும்போது ஒரு பாத்திரத்தில் நெய் தடவின தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் ஆறுனப்புறம் அதை கட் பண்ணி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணால் பாதாம் கேக் ரெடி ஆகிடும். அது எப்படிங்கிறது கடைசியாக காட்டுறேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு கத்தி எடுத்துட்டு நல்லா கேக் மாதிரி பில்லையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி இது பண்ணிக்க வேண்டும். பாதாம் அல்வா பண்ணியாச்சு. கட் பண்ணதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.